நான் எப்படி ஒரு ஆர்கானிக் வருவார் தங்கர் பிச்சான் இருக்கிறார்ல அவர் ஊர்ல ஆர்கானிக் விவசாயம் பண்றாரு. சினிமா துறைக்கு வந்த பிறகு ஆர்கானிக்காவே படம் எடுத்துட்டு கலப்படம் இல்லாத படம். நாங்கெல்லாம் ஸ்டோரிஸ் கிட்ட பே டைரக்ஷன் அப்படின்னு போடுவோம். அவர் எப்படி போட்டிருக்காரு பாருங்க. ஒரு சிலருக்கு புரியாது சார், ஆனா தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு புரியாது. அது என்ன உரையாடல்னு போட்டிருக்காரு, அதை பத்தி நீங்க கவலைப்படுறதில்ல, உங்க திருப்திக்கு பண்ணிக்கிறீங்க. அப்படி ஒரு தமிழை நேசிச்சு ஒரு அந்த பண்பாடு அது இதெல்லாத்தையும் வச்சு இன்று வரை இடையில வந்து அவர் சர்க்கிள் தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் பண்ண எடுப்பேன் நீ பார்க்கணும் அப்படின்னு நம்மளை வந்து பார்க்க வச்சுட்டு இருக்கிற ஒரு மாமேதையான இயக்குனர். அவர் இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அது இந்த வயசில் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சார். சார், எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஒரே காலகட்டத்தில் ஒரே மாவட்டத்தில் இருந்து சினிமாவை நோக்கி வந்தவங்க 67 அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் முதல்ல டைரக்டர் ஆகிட்டார், அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்டாகவே இருப்போம் ஐயா, அது எனக்கு கொஞ்சமாக கோபம் வரும், கொஞ்சம் கூட சொல்ல முடியாது நிறைய ஒன்னேலாம் வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியாது அப்படின்ட்டு. சரி நானும் டைரக்டர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் என்ன சார் நடராஜன் சார் அப்படி என்ஜாய் பண்ணி அப்படி டைரக்டர் ஆனேன். ஆனால் என் மகன் விஜய் நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ள வந்து 50-60 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. ஏதாவது நம்மளோட பெரிய டைரக்டர் விஜய் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு முதல்ல போன இடம் பாரதிராஜா ஆபீஸ். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்த நல்லா இருக்குமே அப்படின்னு போய் காட்டினேன். என்னன்னா அவர் அப்போ பெரிய இயக்குனர், அது சொல்றது 90s. அவர் பார்த்துட்டு ஏயா என்கிட்ட ஏகப்பட்டாங்க, நீயே பெரிய டைரக்டர் ஆச்சு நீ பண்ணியா அப்படின்ட்டார். உங்களால் பண்ண முடியுமா அதை மறைமுகமாக சொல்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் நீயே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொன்னார். பிறகு அதையும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நண்பர்களாக ஒரே காலகட்டத்தில் வந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் அசிஸ்டண்டாக சேரணும்னு நினச்சேன் நடக்கலை, என் மகனை நடிக்க வைக்கணும்னு நினச்சேன் அது நடக்கலை. கடைசியில் பாருங்கள் தங்கர் பச்சா எனக்கு ரெண்டு பேரையும் சேர்ந்து நண்பர்களா நடிக்க வைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு குடுப்பினம் தான் இல்லை இல்லை எனக்கு கூட. நான் 10 நாளைக்கு கொடுக்குறோம் அவரை பார்க்குறேன், அவரோட எல்லாம் ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணது இல்லை, தொழில் உங்கள் படத்தில் நாங்கள் சேர்த்து பண்ணி இப்படி இந்த படத்தில் எனக்கு ஞாபகம் இன்னொரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். அவர்கிட்டையும் ஆல்பம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு தரம் வாய்ப்பு கேட்டேன் விஜய்க்காக. இன்னும் நல்ல இயக்குநர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் விஜய் அது ஒரு விதத்துக்கு நல்லது. என் கையில் வந்ததுனால கமர்ஷியல் ஹீரோவானார், அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி எல்லாமே வந்து கடவுள் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் நடிக்க வச்சிருக்கிறாரு,
பெரிய இயக்குனர், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர இறைவனை நான் வேண்டி கேட்டேன்.